வணக்கம். நம்மளுடைய தமிழ் இலக்கண பகுதியை பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்குள்ள நியூ சிலபஸில் உள்ள இலக்கண பகுதிகளை பார்த்துட்ருக்கோம். அவங்க வந்து மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் குரூப் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இது பயன்படும் விதமாக இலக்கண பகுதி படைக்க இங்கே வந்து அமைகிறது. அதில் வந்து ஏற்கனவே முதல் பகுதி என்ன பார்த்தோன்னா, தொகைநிலை தொடர் வகைகளில் ரெண்டு பிரிவு மட்டும் பார்த்தோம். வேற்றுமை தொகையும் வினைத்தொகையும் பார்த்துட்டோம். அது போக மீதி உள்ள தொகைகளை வந்து இதில் பார்க்க போகிறோம். 3, 4 மற்றும் 5 பாடப்பகுதிகளும் அதனுடைய பயிற்சி பகுதியும் அப்படின்னா எக்ஸசைஸு, அதனுடைய வினாவும் விடையும் இங்கே சொல்லப்படுகிறது. அந்த மீதி தொகைகள் என்ன அப்படின்னா, வேற்றுமை வினை போக பண்பு தொகை இருக்குது. பண்பு தொகைக்குள்ள உட்பிரிவு வந்து இருபேரொட்டு பண்பு தொகை இருக்குது, மற்றும் ஓமைத்தொகை, உண்மைத்தொகை, அன்மொழி தொகை. அப்புறம் இதுக்கான தொடர்புடைய பயிற்சிகளும் அதற்கான விடைகளும். இப்போ வந்து 3வது வகையாக உள்ள தொகையில் பண்பு தொகை இருக்குது. இந்த பண்புன்னா என்னது? ஏற்கனவே நான் சொன்னதுடைய ஞாபகப்படுத்துறதுக்கு, நினைவுடைப்பதற்கு என்னென்னா, முதல் வகுப்பில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, தொகைனா தொக்கி வருதல் அப்படின்னா மறைந்து வருதல்னு அர்த்தம். எதில் எழுத்து மறைந்து வந்தால் அது தொகை. வினையை வினைத்தொகைன்னு சொன்னால் வினையை சொல்லக்கூடிய செயல், வினைன்னா ஆக்ஷன் அல்லது செயல்னு சொல்கிறோம். அதற்கான கால உறுப்புகள், நேற்று வேலை செஞ்சானா, இன்னி செஞ்சானா, நாளை செய்ய போகிறானா என்பது போன்ற காலத்தை சொல்லக்கூடிய எழுத்துக்கள், அது வந்து இடைநிலைகள், மறைந்து வந்தால் அது வினைத்தொகை. வேற்றுமை தொகைனா என்னது? வேற்றுமை உறுப்புகள் மறைந்திருந்தால், இப்போ ஐயால் கூயின் அது கண்டா வேற்றுமை உறுப்பு, இது எதன் அந்த வார்த்தைக்குள்ளே மறைந்திருந்து பொருளை வேறுபடுத்தி காட்டினால் அது வேற்றுமை தொகை. ஏதோ எல்லாமே இங்கே மறைந்து வருதல் தான், அதான் தொகை. இப்போ 3வது வகையில் பண்பு மறைந்து வரக்கூடிய தொகை. பண்பை சொல்லக்கூடிய எழுத்துக்கள், பண்பு உறுப்புகள் மறைந்து வந்தால் அது பண்பு தொகை. இந்த பண்புங்கிறது எப்படி இருக்குன்னா, 4 விதத்தில் இருக்கலாம். ஒன்று நிறம் என்ற பண்பு, ஒரு கருப்பாக இருக்கான் அப்படின்றது சிவப்பாக இருக்கான். செங்காந்தல் அப்படின்னா செம்மையான காந்தல், சிவப்பாக இருக்க அந்த பூன்னு அர்த்தம். இப்போ வடிவம் வட்டமா சதுரமா, அது சுவைனா தித்திப்பு, இனிப்பு, ஓர்ப்பு, அது போன்ற டேஸ்ட்டு சொல்கிறது. அளவு என்பது குட்டை, நெட்டை, நீளம், அது போன்ற நீளமாக சொல்லக்கூடிய அளவுகள். இவற்றை எல்லாம் சொல்லக்கூடிய பண்பு பெயர். அதை வந்து இதெல்லாமே பண்பு. பண்புனா குணம், பெயர்னா நாம். அது தழுவினிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்ற பண்பு விகுதியும், அந்த பெயருக்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் பண்பு சொல்லக்கூடிய பகுதிக்கும் நவுனாக அமையக்கூடிய பகுதிக்கும் நடுவில் மை என்ற எழுத்து, அதுக்கு வந்து எழுத்துன்னு சொல்லாமல் பண்பு விகுதின்னு சொல்கிறோம். இப்போ வந்து பகுதி உறுப்பினர்க்குன்னா பகுதி விகுதி படிச்சுட்டீங்க, கடைசி பாட்டாக அமைந்த விகுதின்னு சொல்லுவோம். ஆக அங்கே வந்து மை என்பது விகுதியாக வரும், விகுதியாகிய பண்பு விகுதியும் மை என்ற பண்பு விகுதி, அது வந்து அந்த வார்த்தைக்குள்ளே மறைஞ்சிருக்கும். இல்லைன்னா ஆகிய ஆன என்ற பண்பு உருபு, உருபுனாவே எழுத்துன்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து பண்பை சொல்லக்கூடிய எழுத்து வந்து சிவப்பான காந்தல், சிவப்பாகிய செம்மையாகிய அவனான, அந்த மாதிரி ஆகிய ஆன என்ற பண்பு உருபுகள் எழுத்துக்கள் மறைந்து வந்தால் பண்பு தொகை. ஆக என்ன புரிஞ்சிச்சு? குணத்தை சொல்லக்கூடிய எழுத்துக்கள் மறைந்து வருவது பண்பு தொகை. இது நம்மளுக்கு புரிஞ்சிடும். அதுக்கடுத்து இருபேரொட்டு பண்பு தொகைனா, ரெண்டு பெயர்களுக்கு நடுவில் அந்த பண்பு உருவம் மறைந்து வந்திருக்கும். ரெண்டு பெயர் வரும், ஒரு பெயர் வந்தாவே நம்ம செங்காந்தல், கரியன், இனியன் இதெல்லாம் வந்து ஒரே சொல். இதில் வந்து ரெண்டு பெயர் இருந்துச்சுன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு மார்கழி திங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெண்டு வார்த்தை இருக்குது, மார்கழியும் ஒரு பெயர், திங்கள்ங்கிறது இன்னொரு பெயர், பெயர் சொல் இல்லையா. பெயர் சொல்ங்கிறது வினை சொல், ரெண்டே ரெண்டு பிரிவு தான் இருக்குது. ஒன்று பெயர் சொல்னு சொல்வது நவ், ரெண்டாவது வினைச்சொல்னா ஆக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற செயல். ஓடினான், நடித்தான், பாடினான் எல்லாம் வினைச்சொல். முருகன், கண்ணன்லாம் வந்தால் பெயர், அவன் அவள் வந்தாலும் பெயர். இங்கே வந்து மார்கழின்ற பெயர் இருக்குது, திங்கள்ங்கிறது இன்னொரு பெயர். ரெண்டுக்கு நடுவில் மார்கழி ஆகிய திங்கள்னு ஆகிய என்ற உருபு மறைஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து இந்த ரெண்டு பெயர் இருக்குல்ல, இந்த ரெண்டு பேரில் ஒன்று பெயர் பொது பெயர், இன்னொன்று சிறப்பு பெயர். சிறப்பு பெயர்னு என்ன அர்த்தம்னா, ஸ்பெஷலாக சொல்கிறது, அதாவது குறிப்பாக அதனுடைய வெரைட்டியே சொல்கிறது. இப்போ திங்கள்னா மாதம், மாதத்தில் 12 மாதம் இருக்குது. இங்கே சொல்லப்படுறது மார்கழி மாதம், மார்கழி திங்கள். திங்கள்னா மாதம் இல்லையா, அப்போ மாதம் என்ற 12 மாதத்தில் மார்கழி மட்டும் தனியாக பிரித்து சொல்கிறதுனால இது சிறப்பு பெயர். பாம்புங்கிறது பொதுவான பெயர், அதில் சாரைப்பாம்புங்கிறது இன்னொரு வெரைட்டி, கட்டு விரியன் அப்படிலாம் நல்ல பாம்பு அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி. அப்போ பாம்பு என்பது பொது பெயர், அதனால ஒரு வெரைட்டியை சொன்னால் அது சிறப்பு பெயர். இந்த ரெண்டுக்கு நடுவில் ஆகிய என்ற எழுத்து மறைந்து வந்தால் அது இருபேர் ஒட்டு பண்பு தகவல். இது ஒட்டுன்னு என்ன அர்த்தம்? ரெண்டு பேர் ஒட்டிக்கிட்டு ஒட்டி வருதுன்னு சேர்ந்து வருது. அவனை ஒட்டிக்கிட்டே போவியோ, அவனோடையே நடப்பியோ அப்படின்னு, அந்த ஓடுதல் ஒட்டுதல்னால் சேர்ந்துன்னு அர்த்தம்.
ஆக இப்போ இலக்கணத்தை பாருங்கள், சிறப்பு பெயர் முன்பாகவும் பொது பெயர் பின்னுமாக நின்று. அப்படின்னா சிறப்பு பெயர் முன்னும்னா சிறப்பு பெயருங்கிறது மார்கழி, அது வந்து முன்னுன்னா ஃபஸ்ட்டில் நிற்கும், முன்னுன்னா முதலாளாக நிற்கும். அது பொது பெயர் பின்னும், திங்கள் என்பது பொது பெயர், ரெண்டாவது நிற்கும். நடுவில் இடையில் ஆகிய என்ற பண்பு உருபு, மார்கழியாகிய திங்கள் என்ற ஆகிய என்ற உருபு மறைந்து வந்தால் இருபேரட்டு பண்பு தொகையாகும். இப்போ விளக்கம் பார்த்தா, மார்கழி திங்கள் மீது திங்கள் பாம்பு ஆகிய பொது பெயர்களுக்கு முன்பாக மார்கழி சாரை என்ற சிறப்பு பெயர்கள் வந்திருக்கிறது. அதை வந்து மார்கழியாகிய திங்கள் என்றும் சாரையாகிய பாம்பு என்றும் இருபேரொட்டாக வந்திருக்கு. ரெண்டு பேர் ஒட்டி வந்து ஆகிய என்ற மறைந்து வந்து இருபேரட்டு பண்பு தொகை. அதுக்கு அடுத்த பகுதி நம்ம தான் போகிறோம். மூணாவது ஓமைத்தொகை போகிறோம். ஓமைத்தொகை பண்பு தொகை முடிச்சிட்டோம், அப்போ ஓமைத்தொகை எல்லாமே விளக்கமே என்ன தலைப்பை வச்சு சொல்லிடணும். தொகைனா மறைந்திருந்திருக்குது, ஓமையை சொல்லக்கூடிய உருபு மறைந்திருக்கிறது, அவ்வளோதான். அப்போது இது என்ன விளக்கமாக எழுத போகிறோம்னா, ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உருபு மறைந்து வருவது ஓமைத்தொகை. ஓமை என்னது, பொருள்னா என்னன்னு முதல்ல புரியணும். இப்போது மதி போன்ற முகம்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த முகம், முகத்தை வந்து சொல்ல போகிறோம். உன் முகம் எப்படி இருக்குது தெரியுமா, ரவுண்டாக நிலா மாதிரி இருக்குது. இதுதான் சொல்ல வர செய்யும். முகத்துக்கு நிலாவை சொல்ல போகிறான், நிலா மாதிரி ரவுண்டு. அப்போ எது மாதிரியோ இருக்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஓமை. எதுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிறது பொருள், அந்த பொருள்ன்றக்கு இன்னொரு வார்த்தை ஓமேயம். இப்போ இந்த ஓமேயம் என்ற பொருளுக்கும் ஓமையாகிய நிலான்றதுக்கு நடுவில் மதி போன்ற முகம், அப்படி போன்ற என்ற ஓமை உருவம் மறைந்து வந்தால் அது ஓமைத்தொகை. இப்போ மலர் கைன்னு கொடுத்துருக்காங்க, மலர் போன்ற கை, மலர்னா ஓமை, கை வந்து ஓமேயம். இப்போ வந்து பொருள்னா இங்கே போன்ற என்ற ஓம உருவம் மறைந்து வந்திருக்கிறது. ஓமைன்னா பொருள்னு சொல்லியிருக்கோம். கை, உன்னோட கை எப்படி இருக்குது தெரியுமா, மலர் மாதிரி இருக்குது, பூ மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறான். இப்போ போன்ற என்ற ஓம உருவம் மறைந்து வந்த ஓமைத்தொகை. அதே மாதிரி உம் என்ற எழுத்து மறைந்து வந்தால் உண்மைத்தொகை, அவ்வளோதான். இரண்டு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் வரலாம். உம் என்றது இடைச்சொல் வந்து மறைந்து வந்தால் அது உண்மைத்தொகை. இது வரைக்கும் வேற்றுமை உருபுன்னு எழுத்து சொன்னோம்ல, இங்கே வந்து உம் என்பது இடைச்சொல் அப்படின்ற எழுத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த உண்மைத்தொகையில் என்னென்ன வெரைட்டியில் வரும்னா, எண்ணல் வரும், எடுத்தல் வரும், முகத்தல் வரும், நீட்டல் வரும். ஏற்கனவே இதுக்கான விளக்கம் சொல்லிட்டேன், அது நீங்கள் பார்த்துக்கணும். நான்கு அளவு பேர்களாக வரும். எண்ணல்னு நம்பர்ஸ், ஒன்று ரெண்டு பேர் சேர்ந்துவாங்க அப்படின்னு சொல்கிறது. எடுத்தல்னா அளவு எடுத்தல். முகத்தல்னா ஒரு நீரை வந்து முகர்றது, ஒரு லிட்டராக தண்ணி எடு, ஒரு லிட்டர் எண்ணெய் எடுன்னு சொல்லும்போது நீ அளக்குறோம்ல, ஒரு கேனில் வந்து அளக்குறோம், அதை வந்து முகர்தல்னு பேர். தண்ணியை மோந்துட்டு வா அப்படின்னு சொல்லுவோம், மோந்துட்டு வான்னு சொல்கிறது வந்து முகர்ந்து வான்னு அர்த்தம். நீட்டல் என்பது நீட்டம், எத்தனை இன்ச்சுன்னு நீட்டி சொல்கிறது. ஆக இது எடுத்தன்னா இங்கே வெயிட்டு, எத்தனை கிலோகிராம்ன்ற எடுத்து சொல்கிறது. ஆக இவையெல்லாம் அளவு பேர்கள். இதை தொடர்ந்து இந்த உண்மைத்தொகை வரும். இப்போ அண்ணன் தம்பின்னு சொன்னால் அண்ணனும் தம்பியும் அர்த்தம், தாய் செய்னா தாயும் செய்யும் அர்த்தம். இந்த நடுவில் உம் என்பது அண்ணனும் தம்பியும்ன்றதில், அண்ணனுங்கிறப்ப நடுவில், தம்பியுங்கிறப்ப கடைசியில், அப்போ இடையிலும் இறுதியிலும் உம் என்ற இடைச்சொல் மறைந்து வந்த உண்மைத்தொகை. அடுத்தது இந்த அஞ்சும் தவிர வருவது அன்மொழி தொகை. வேற்றுமை வினைப்பண்பு ஓமை உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தந்தால் அது அன்மொழி தொகை. இந்த இதுவரைக்கும் சொன்ன தொகையெல்லாம் இல்லாமல் வேறு சில வார்த்தைகள் ஒரு சொற்களுக்கு இடையில் மறைந்திருந்தால் அது அன்மொழி தொகை. இப்போ வந்து உதாரணத்துக்கு சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மிசை வந்தார். இப்போ வந்து சிவப்பு சட்டை சட்டையாக பேசும், இல்லை இல்லை, சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மீசை வந்து நடந்து வராது. முறுக்கு மீசை உடைய ஒரு ஆள் வந்தார் அப்படிங்கிற போது வேறு சில வார்த்தைகள் அதற்குள் மறைந்திருக்கிறது. ஆக அதுதான் சொல்கிறாங்க, சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மீசை உடையவர் வந்தார் என தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள். சிவப்பு சட்டைக்கும் முறுக்கு மீசைக்கும் வேற்றுமை வினை பண்பு உண்மையுமே வரலை, அது அல்லாத வேறு சில சொற்கள் வந்து இதுக்குள்ள எக்ஸ்ட்ராவாக சில வார்த்தைகள் மறைந்து நின்றால் அது அன்மொழி தொகை. அன்மொழினா அல்லாத, மொழினா சொல்லுன்னு அர்த்தம், தொகைனா மறைந்து, அல்லாத சொற்கள் மறைந்து வருவது அன்மொழி தொகை. அடுத்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பயிற்சி என்னென்னா, எக்ஸசைஸ் என்ன கொடுக்கணும், வண்ணமிட்ட தொகை சொற்களை வகைப்படுத்துக. இப்போ எல்லாமே உங்களுக்கு விளக்கம் சொல்லியாச்சு, இதை வச்சு நீங்களே தான் இந்த பயிற்சி எழுதணும். இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு செல்லதை மட்டும் சொல்லிடுறேன். அன்பு செல்வன் திறன் பேசியும் தொடுதிரையில் படித்து கொண்டிருந்தார். இப்போ உதாரணத்துக்கு தொடுதிரைன்னா என்ன, தொட்ட திரை, தொடுகின்ற திரை, தொடும் திரை. திரை என்னது, ஸ்க்ரீன் அர்த்தம். திறன் பேசினா அலைபேசியில் உள்ள ஸ்க்ரீனில் உள்ளது எழுத்துக்களை அன்பு செல்வன் படித்தார். இப்போ தொடுதிரை என்பது வினைத்தொகை. இப்போ தொட்டது, தொடுகின்ற காலம் மறைஞ்சிருந்திருக்கு. மோர் பானைனா மோரை உடைய பானை.
இல்லையா? அடுத்து மோர் குழம்பு, தங்க மீன்கள்னு சொல்கிற உதாரணம், தங்கமாக இருக்கு அந்த மீன், ஜொலி ஜொலிக்குதுன்னு அர்த்தம். தண்ணீரை உடைய தொட்டி, இப்போ இந்த கலர்ஸில் வந்து என்னென்ன தொகை இருக்குங்கிறதுக்கான பொருள் சொல்லிட்டேன். நீங்கள் இந்த பொருளை வச்சுட்டு நம்ம சொன்ன பாடத்தை வச்சு வகை எழுதணும். அடுத்த எக்ஸசைஸில் உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியினுடைய இந்த பாடலில் இடம்பெற்ற நயங்கள்னா இலக்கிய நயம்னா என்ன அர்த்தம், சிறப்புன்னு அர்த்தம். இந்த பாட்டில் என்ன சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு? உருவகம் எதுகைன்ற ஒரு பிரிவா, இல்லை மோனை எதுகையா, இல்லை முரண் ஏபா ஓமி எதுகையா? உங்களுக்கு விடை ஆவணான்னு கொடுத்துருக்கேன், ஆனால் நீங்கள் இதை வச்சுட்டு பார்க்கக்கூடாது, நீங்களே கண்டுபிடிக்கணும். இப்போ நான் வந்து எந்த அடிப்படையில் போட்டிருக்கேன் அப்படின்னா, உருவகம் இந்த பாட்டில் வந்து உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், இல்லை ஏதாவது உருவம் இருக்கா, முதல்ல உருவம்னா என்னன்னு தெரியணும். ஓமை வந்து மதி போன்ற நிலான்னு சொல்லிட்டோம், முகம் போன்ற மதிலாம் சொல்லிட்டோம். இந்த போன்ற வந்துச்சுன்னா ஓமைன்னு சொல்லிட்டோம். இந்த போன்ற இல்லாமல் ரெண்டு வார்த்தையும் ஒரே வார்த்தையாக ஒரே வார்த்தையை சுருக்கிட்டாங்கன்னா முகமதின்னு சொல்லிட்டாங்கன்னா அது உருவகம். இரண்டும் வேறு வேறு அல்ல, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொன்னால் அது பேர் உருவகம். இந்த பாட்டுகள் புகழ்ச்சிகள் எங்கேயா உருவம் இருக்கா, இல்லை. அப்போ எதுகை இருக்கா, இருக்குது. இப்போ உனக்கு எதுகை என்பது ஒவ்வொரு லைன்லேயும் ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் எதுகை. லைன் நான் சொல்லக்கூடாது, அது வந்து அடின்னு சொல்லுவோம். பாட்டு வரியில் எழுதுனா அது பேர் பாடல் அடின்னு எழுதணும். ப்ரோஸ்ன்னு சொல்லப்படுகிற உரைநடையில் சென்டென்ஸ் எழுதுனீங்கன்னா அது பேர் தொடர் அப்படின்னு எழுதலாம். இப்போ வந்து பாடலுக்கு அடின்னு சொல்லும்போது முதல் அடியிலும் இரண்டாவது அடியிலும் இரண்டாவது எழுத்தான ந வந்திருக்கு, ஒரே மாதிரி வருவது ஒன்றி வருதல்னு சொல்கிறது. அந்த மாதிரி இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை, முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது பேர் மோனை. இப்போ வந்து இங்கே ரெண்டா இங்கே முதல் லோகை வந்து ஆணாக கொடுத்துருக்காங்க, உருவகம் எதுகைன்னு கொடுத்துருக்காங்க. உருவகம் இல்லை ஆனால் எதுகை இருக்குது. அப்போ இந்த ரெண்டு இருந்தால் தான் இது போடணும், டிக் அடிக்கணும். அப்போ ஆவணா கிடையாது. அடுத்து ஆ நெடில் வந்து மோனை எதுகை கொடுத்துருக்காங்க, மோனை இருக்குது எதுகையும் இருக்குது. ஊன்னு வந்திருக்கு, நானா வந்து எதுகையும் வந்திருக்கு. அடுத்து மூணாவது முரணும் ஏய்மும். முரண்னு என்ன அர்த்தம்னா உண்டு இல்லை, மாற்றி மாற்றி சொல்கிற கான்ட்ராஸ்டாக பேசுறது. நேற்றுக்கு ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி ஒன்று சொல்கிறோம்ல, முரண்பட்டு பேசுகிற, தப்பாக பேசுகிற அப்படிங்கிறது முரண். இயல்புனா கடைசி எழுத்துக்கள் வார்த்தைகள் ஒரே மாதிரி வந்தால் இயல்பு. பாடுகிறோம் கூறுகிறோம், அந்த கிரம் தான் ஒன்றா வந்திருக்கு, பாடு கூறு வேறு வேறு வந்திருக்கு. அப்போ முரணும் இயல்பு என்ற ஆன்சர் தப்பு. இப்போ ஓமை எதுகை இருக்கா, ஓமையில் ஏதாவது இருக்கா மேலே, அது மாதிரி இது மாதிரி ஏதாவது ஓமை சொல்லியிருக்காங்களா, இல்லை. எதுகை இருக்கா, இருக்குது. அப்போது மூன்று விடையில் எதுகை இருக்குது. உருவகம் அதாவது ஆனால் ஆவணா இஎன்னால் இருக்குது. ஆனால் முதல் வார்த்தை உருவகம் கொடுத்துருக்கான், மோனை கொடுத்துருக்கான், ஓமை கொடுத்துருக்கான். உருவகம் இல்லை, ஓமையும் இல்லை, மோனை மட்டும் இருக்குது. அப்போ மோனையும் எதுகையும் வந்திருக்க இலக்கிய நய தொடர் இது. அதனால் ஆவண்ணா என்பது விடையாகிறது. அடுத்த வார்த்தை உங்களுக்கு பெரிய மீசை சிரித்தார். ஏற்கனவே இதே நம்ம பெரிய மீசை வந்தார்னு, பெரிய மீசை உடையவர் வந்தார்னு சொல்லுவோம், அன்மொழி தொகைன்னு சொல்லியிருக்கோம். அதேனால் அது விடைய அன்மொழி தொகை எடுத்துக்கணும். பண்பு தொகை கிடையாது, ஓமை தொகை உண்மை தொகை கிடையாது. அடுத்த எக்ஸசைஸ் வந்து தண்ணீர் குடி தயிர் குடம். இந்த ரெண்டையும் தொகை சொற்களை விரித்து எழுதி தொடரில் அமைக்கணும். உங்களுக்கு விரிக்கிறது மட்டும் கொடுத்துருக்கேன். தண்ணீர் குடினா தண்ணீரை குடி, தண்ணியை குடிச்சிட்டு வந்து சேரு அப்படின்னு சொன்னோம்ல, தண்ணிய தண்ணீரை அப்படின்னு அர்த்தம். தயிர் குடம், தயிரை உடைய குடம். அப்போது உங்களுக்கு விளக்கம் வந்து பொருள் எழுதியாச்சு. இதை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் உருவாக்கணும், வாக்கியங்கள் தொடர்களை உருவாக்கணும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினாள், வீட்டினுள் வந்தவள் சுவர்க்கடிகாரத்தில் மணி பார்த்தாள். இதில் உள்ள தொகைச்சொற்களின் வகைகளை குறிப்பிட்டு விரித்து எழுதணும். இதில் வந்து தொகைச்சொற்கள் எது எதுன்னு முதல் கண்டுபிடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு மல்லிகை பூ பறித்த அப்படின்றது மல்லிகை பூவை பறித்த அப்படின்னு பிரி விரித்தா அதுக்கு ஐ வந்துடும். ஐ வந்து அது இரண்டாம் வேற்றுமை தொகை. ஆடு மாடுனா ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் தண்ணீர் ஊற்றினாள், அப்போ ஆடும் மாடும். அப்போ இம் வருதானால் உண்மை தொகை. குடிநீர் நிரப்பினால்னா குடிநீரை நிரப்பினால் ஐ வரணும், அப்போ இரண்டாம் வெற்றுமை தொகை. மணி பார்த்தால்னா மணியை பார்த்தாள், அப்போ ஐ வரணும். இந்த ஐ என்ற எழுத்து மறைந்து வந்திருக்கனால இரண்டாம் வெற்றுமை தொகை. அவ்வளோதான். இது மாதிரி பயிற்சிகளை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். உங்களுக்கு நான் நடத்தின பாடத்துக்கான தொடருடைய பயிற்சிகளை மட்டும் உங்கள் பார்த்துருக்கேன். மீதி புத்தகத்தில் உள்ளதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அது வந்து விளக்கம் சொல்ல தேவையில்லை, நீங்களே படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இந்த பாடப்பகுதி புரிஞ்சுதுன்னா மட்டும் எனக்கு கண்டிப்பாக பதிவுகளை போடுங்க. தொடர்ந்து உங்களை பதிவுகளை அடுத்து அடுத்தடுத்த பாடங்கள் இடம்பெறும். நன்றி, வணக்கம்.